நடிகர் சிம்பு சாதாரணமாக பேசினாலே வம்பை வளர்த்து கொண்டு வரும் ஒரு கேரக்டர். இதிலும் நடிகர் சங்க தேர்தலில் வேறு நிற்பதால் அவரது பேச்சில் பொறி பறந்து வருகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விஷால் உள்ளிட்ட பல நடிகர்களை ஒருமையில் பேசி பெரும் சர்ச்சைக்குள்ளான சிம்பு தற்போது மீண்டும் நேற்று தனது ஆவேசமான பேச்சை தொடர்ந்துள்ளார். அவர் நேற்று பேசியதாவது, நான் கடந்த சில காலமாக ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டுள்ளதால் அப்படியே சாஃப்டாக போயிடுவான் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் நான் எந்த மண்ணில் பிறந்த பிள்ளை? டிஆர் பையன் இப்படி பேசாமல் எப்படி பேசுவான்? உங்களை மாதிரி நல்லவனா நடிச்சு கெட்டவனா இருப்பதை விட உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்கறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போறேன். என்னை விட்டு 3 வருஷம் போயிட்டாலும் இந்த 3 வருஷத்துல ஒரு ரசிகன் கூட என்னை விட்டு போகவில்லை. 3 வருஷம் கழிச்சு வெளிவந்த என்னோட வாழ படத்திற்கு எனது ரசிகர்கள் பெரும் ஆதரவு கொடுத்தனர். அதற்கு காரணம் என்னிடம் இருந்த உண்மை. அதே உண்மை இந்த அணியிடம் இருக்கின்றது. அந்த உண்மைக்காக நான் இங்கு நின்று கொண்டு அவர்களுக்காக பேசுகின்றேன். விஷால், கார்த்தி எல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். ஆனாலும் அவர்களை நான் விமர்சனம் செய்ய காரணம் அவர்களுடைய அணுகுமுறை சரியில்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்வதாக இருந்தாலும் ஒரு முறை இருக்கின்றது, ஒரு அணுகுமுறை இருக்கின்றது. ஆனால் அந்த அணியினர்களின் அணுகுமுறை தவறாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நமக்குள் இருக்கின்ற பிரச்சனையை நாமே பேசி தீர்த்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து கோபம் தான் எனக்கு உள்ளது. சரத்குமாரும் ராதா ரவியும் நடிகர்களுக்கு பல நன்மைகள் செய்துள்ளனர். இந்த அளவுக்கு நன்மை செய்த அவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். எனவே இந்த அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் என்றார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.